வணக்கம் நண்பர்களே. நேற்றைய தினம் வந்து பாத்துட்டீங்கன்னா, நடிகர் சரத்குமார் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது பாத்தீங்களா, அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா பேசியிருக்காரு. அங்க பேசினதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வரலட்சுமிக்கு வந்து இப்ப மேரேஜ் நடந்துச்சு. நீண்ட நாள் காதலரா இருந்த நிக்கோலே சச்தேவ் அவரை வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மேரேஜ் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது. இந்த மேரேஜ் செலிப்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் முடிஞ்ச வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ரிசப்ஷன் நடக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான செலிபிரிட்டிஸும் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் கூட போய் கலந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 800 கோடி செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணானா அப்படிங்கிறப்பல சில பேர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. அது வந்து எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன் அந்த மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கும் தெரியல அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாளா என்னோட உடம்பு வந்து கட்டுக்கோப்பா இருக்கு அப்படின்னா எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாம நல்ல பழக்க வழக்கம் தான் காரணம். நான் வந்து இப்படியே விட்டீங்கன்னா கூட இன்னைக்கு கூட நான் போய் மூட்டை தூக்கி பழச்சிக்குவேன் அப்படிங்கிறப்பல அதுல பேசியிருக்காரு. இதை பார்த்தா எல்லாருமே ஆகா என்னடா ஒரு சைடு இத்தனை கோடி செலவு பண்ணி இத்தனை கோடி செலவு பண்ணி மேரேஜ் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்களே, சரத்குமார் சார் வந்து உடச்சு ஓப்பனா அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறப்பல சொல்லிட்டு இருக்காங்க. சோ சரத்குமார் பொண்ணோட கல்யாணம் வந்து 800 கோடியில போட்டுலாம் நடக்கல அப்படிங்கறத வந்து அவர் வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாகவும் அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.